எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர். Dazzla All Day Lip Color available in 30 plus shades at ₹200. அகிலம் இல்லாமலும் முருகப்பெருமான் கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பார்கள். அதே போல் நம் முருகப்பெருமான் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகம் எங்கும் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் அளித்து வருகிறார். தமிழகத்தில் ஆறுபடை வீடுகள் பிரசித்தி பெற்றது போல் கர்நாடகா மாநிலத்தில் முருகன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக அமைந்திருக்கிறது குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில். இந்த கோயிலின் தல சிறப்பு என்னவென்றால், நாகங்களுக்கு தலைவியான வாசகியின் சர்ப்பத்தின் தலையின் மீது முருகன் சுயம்புவாக அருள் பாலிக்கிறார். கந்த புராணத்தில் தீர்த்த சேத்ரா மகிமணி ரூபண அத்தியாயத்தில் இத்தலத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குமாரமலை பகுதியில் இக்கோயில் அமைந்துள்ளது. இயற்கை காட்சிகளே தன்னகத்தை அடக்கியது இம்மலை. மேலும் நாகங்களின் தலைவியான வாசகிக்கு முருகன் அபயம் அளித்துள்ளதால் ராகு கேது தோஷத்தால் சிரமப்படுபவர்கள் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி வழிபாடு செய்கின்றனர். பிரம்மகதி தோஷம், முன்ஜென்ம பாவங்கள், பித்ருகட நிவர்த்தி தலமாக இது விளங்குகிறது. வயிற்று வலி, தோல் நோய், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்கின்றனர். முருகப்பெருமான் கரகாசுரனை அளித்த பின் தனது வேலில் படிந்திருந்த ரத்தத்தை கழுவ இந்த நதிக்கு வந்தார் என புராணங்கள் சொல்கின்றன. அர்த்திகல்பித்தகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கொக்கே சுப்பிரமணிய சுவாமி இடம்னு சொல்லுவோம். அதாவது கொக்கே சுப்பிரமணியம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில். கிட்டத்தட்ட 800-900 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பிரதாயங்களில் இந்து சனாதன தர்மங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இங்கே ரொம்ப பிரபாவிதமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் இந்த செவ்வா தோஷம்னு சொல்லுவோம், இல்லைன்னா நாகசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், காலசர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம், குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு, கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு, டிவர்ஸ் ஆனக்கூடிய நபர்களுக்கு, கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பஞ்சாயத்துகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்தானங்களில் இந்த கொக்கே சுப்பிரமணிய இடம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகார ஸ்தலமாகவே மாறின்றிருக்குன்னு சொல்லலாம். அதில் இந்த கொக்கே சுப்பிரமணிய சுவாமியோட ஐதீகம் பார்த்திங்கன்னா, அதாவது குமார சுவாமின்னு சொல்லுவோம், ஆறுமுகம் சண்முகம் நம்ம முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்தலம் இது. அதில் முருகப்பெருமானுடைய ஸ்தலம்னு ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டங்களில் புராதனமாக பார்க்கும்பொழுது புராணங்களில் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான கதைகளில் பார்த்திங்கன்னா, கருடனுடைய பிரச்சனை ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. கருடன் வந்து இந்த சர்ப்பங்களை விடமாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வாசுக்கி போய் சிவபெருமானுடைய ஸ்தலத்திற்கு போய் சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமான் அனுப்பிச்சு வாசுக்கிக்கு ஒரு காவலாக இருக்கணும், இந்த சர்ப்பங்களுக்கு நாகங்களுக்கு காவலாக இருக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய ஒரு சன்னிதானம் இந்த ஒரு கொக்கே சுப்பிரமணிய சுவாமியுடைய சன்னிதானம். ஸோ இந்த இடத்துக்கு பொதுவாக வரும்பொழுது உங்களுக்கு என்னென்னலாம் நன்னல் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தலம் ஜோதிஷம்னு சொல்லுவோம், ஜோதிஷ சாஸ்திரத்தின் பிரகாரம் செவ்வாய் ராகுடைய அம்சங்கள், செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் 5-9 கூடிய பாவங்கள்லையோ, ராகு பொதுவாக லக்னம் 5-9 கூடிய பாவங்கள்லையோ இருக்குது. செவ்வாய் நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருந்ததோ, ராகு நின்ற நட்சத்திரம் செவ்வாயாக இருந்ததோ, செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி, ராகு கேது தோஷமாக இருந்தாலும் சரி, குழந்தை பிராப்தம் ஏற்படலைனாலும் சரி, கல்யாணம் ஆகலைனாலும் சரி, இந்த ஸ்தலத்தில் நீங்கள் வந்து ஒரு முறை தரிசித்து போவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அருமையான கல்யாணம் நடக்கும், சூப்பரான பொண்ணு கிடப்பாங்க, சூப்பரான வரன் கிடைக்கும், அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும். இந்த ஒரு ஸ்தலத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு நிறைய மகிமைகள் இருக்கிறது. இது எப்படி ஒரே ஸ்தலம் கல்யாணத்துக்கும் நல்லாயிருக்கும், குழந்தை பிராப்தத்துக்கும் எப்படி நல்லாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்கிறது உயிரணுக்கள்னு சொல்லலாம், பேர் ஸ்பெர்மட்டோசோவா இங்கிலீஷில் சொல்லலாம். அதோடைய ஷேப்பும் நாகத்துடைய ஷேப்பும் ரெண்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம சர்ப்பங்களை வழிபாடு பண்ணுறோமோ, ராகு கேத்துக்களாகிய சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லுவாங்க, அது வழிபாடு செய்ய செய்ய உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் அணுக்கள் உற்பத்தியாகும், உயிர் அணுக்கள் இருக்கக்கூடிய மொட்டிலிட்டி ரேஷியோ நிவர்த்தியாகும், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதனால் குழந்தை பிராப்தத்துக்கு பிரச்சனை கிடையாது. அந்த வாசுக்கிக்கே வந்து
காவலாக இருந்த முருகப்பெருமானுடைய சந்நிதிக்கு சென்று நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணும் பொழுது, இந்த முருகப்பெருமானுடைய சந்நிதி நம்ம கொக்கே சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து நீங்கள் மனசூருகி வேண்டும் பொழுது உங்களுக்கு முதல் விஷயம் குழந்தை பிராப்தம் ஏற்படும். ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த கொக்கே சுப்பிரமணியத்தில் என்னோட பின்னாடி தெரியக்கூடிய இந்த குமார பர்வத்தம்னு சொல்லுவோம். அது ஏன் குமார பர்வத்தம்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வந்து தாரகாசுரன் சூரபத்மன் சொல்லி இரண்டு அசுரர்களை வதம் பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கூடிய இடம் அது, அதாவது விசிராந்தி ஸ்தலம்னு சொல்லுவோம். கொக்கே சுப்பிரமணிய சுவாமியுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படக்கூடியது இந்த குமாரதாரா அப்படிங்கக்கூடிய இந்த அருமையான ஒரு நதி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஐதீகம் என்னென்னா, இந்த குமாரசுவாமி, முருகன், சண்முகன், ஆறுமுகம், இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கிறது முருகப்பெருமானுக்கு. தாரகாசுரன் சூரபத்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்களை வதம் செய்து விட்டு வந்து விசிராந்தி செய்த சலம் வந்து குமார பர்வத்தம். அது நம்ம பின்னாடி ஒரு பெரிய மவுண்டன் இருக்கிறது, 13 கிலோமீட்டர் இங்கிருந்து, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல உட்காந்து எதனால் வதம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, சூலாயுதம் வேலாயுதம்னு சொல்லலாம். அதன் மூலியமாக வந்து இந்த அசுரர்களை வதம் பண்ணப்புறம் அசுரர்களை வதம் பண்ணிட்டு இந்த குமாரதாராங்கக்கூடிய நதி இந்த தண்ணியில் தான் அந்த ஒரு வேலாயுதத்தை கிளென்ஸ் பண்ணார். அதுவே ஒரு பீட பரிகாரமாக எடுத்துக்கப்படுது. அவ்வளோ நம்ம அசுரர்கள் நம்ம எடுத்துட்டாமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட எண்ணங்கள், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டிசீஸ் இது எல்லாமே அந்த நெகட்டிவிட்டி கனெக்ட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ எந்த இடத்துல வதம் பண்ணுறாரோ அந்த இடத்துல அவர் மருத்துவராக மாறுகிறார். அதனால்தான் ஒரு ஜாதகத்தில் பொதுவாக செவ்வாயுடைய பலம் நல்லா இருந்ததுன்னா அவர் வந்து மருத்துவராகலாம், ஹி கேன் பி எ வென்டாஸ்டிக் சர்ஜன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனல்லையே என்ன படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்போம். செவ்வாயுடைய பலம் பொதுவாக நல்லா இருக்குன்னா பல பாவங்களில் கனெக்ட் ஆகும். ஒருத்தருடைய லக்னத்தில் செவ்வாயுடைய நின்ற உபநக்ஷத்திரமாக இருந்ததுன்னா அவர் வந்து ராஜாங்கத்தை ஆழக்கூடிய நபராக பிறப்பார், அவர் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நபர். இரண்டாம் இடத்துல பொதுவாக செவ்வாயுடைய நின்ற உபநக்ஷத்திரமாக அமைஞ்சதுன்னா அவருடைய பேச்சு தோரணை பயங்கரமாக இருக்கும், நல்ல செல்வந்தராக வாழ்வார். மூன்றாம் இடத்துல செவ்வாய் நின்ற உபநக்ஷத்திரமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து மீடியாவில் நம்பர் 1 பிளேஸ்மெண்ட்டில் வருவார். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான துறைகளாக சொல்லக்கூடிய இந்த மீடியா அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டராக கூட ஆகக்கூடிய பிராப்தம் நானே பல ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். இதே 4ஆம் இடத்துல செவ்வாய் நின்ற உபநக்ஷத்திரமாக அமையும் பொழுது ரியல் எஸ்டேட் பில்டராக பிரம்மாண்டமாகக்கூடிய தானம். ரெண்டாவது, அந்த ஊரில் அவர் தான் ஜமீந்தராகார். 5ஆம் இடத்துல ஒரு வேளை பகவானுடைய சங்கல்பம் ஒரு 10,000 ஜாதகங்களில் ஒரு ஜாதகம், லட்சத்தில் ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகங்களில் 5ஆம் பாவத்தோடு நின்ற உபநக்ஷத்திரம் செவ்வாயாக மாறும்பொழுது நாடு ஆளக்கூடிய, அந்த ஸ்டேட் ஆளக்கூடிய முதலமைச்சராக மாறக்கூடிய பிராப்தம். ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா அது ஒரு பிராப்தம் இருக்கணும். வம்ச வம்சமாக பல பேருக்கு ஜமீந்தர்களாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் லேண்ட் லார்ட்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் பொதுவாகவே இந்த செவ்வாயுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக பூர்வ ஜென்மத்தில் இந்த ஒரு முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு வந்து சென்றிருக்கிறதுக்கான பாக்கியங்கள் இருக்கிறது. இல்லை, முருகப்பெருமானுடைய சந்நிதி அவங்க பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க. 6ஆம் இடத்துல செவ்வாயுடைய நின்ற உபநக்ஷத்திரமாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்கெல்லாம் ஃபென்டாஸ்டிக் சர்ஜன்ஸாக இருப்பாங்க, அட்மின்ல பெரிய பிளேஸ்மெண்ட்டில் வருவாங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் நின்ற உபநக்ஷத்திரமாக இருந்தாலும் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம், அது ஆர் வாழ்க்கை துணை வந்து ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகியாக இருப்பாங்க. 8ஆம் இடத்துல செவ்வாயுடைய நின்ற உபநக்ஷத்திரம் தான் 100% அவர் போலீஸ், கன்ஃபார்ம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அந்த மாதிரி காவல் காக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்தரத்தில் இருந்தாலும் அந்த ஒரு உபநக்ஷத்திரம் செவ்வாயாக மாறும் பொழுது அவங்க காவல் காக்கக்கூடிய பணியை செய்வார்கள். அவங்களுக்கு தான் உண்மையான முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்குன்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துல பொதுவாக செவ்வாய் நின்ற உபநக்ஷத்திரமாக இருந்ததுன்னா அருமையான செவ்வாய் அப்படிங்கிறது ராஜகிரகம், அந்த ராஜகிரகத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய முருகப்பெருமானுடைய சந்நிதி அவங்க வம்சத்தில் அடுத்த 3 தரமுறையில் கண்டிப்பாக கட்டியே தீர்வாங்க. பல பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிருவாங்க, பல பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரொசஸர் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் பண்ணுவாங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் நின்ற உபநக்ஷத்திரமாக இருந்ததுன்னா தொழிலில் பயங்கரமான வெற்றி, லைஃப்பில் நல்ல மாற்றங்கள், எவ்வளவோ ஏற்றங்கள். அவங்கெல்லாம் பொதுவாகவே எந்த இடத்துல இருந்தாலும் நான் ராஜா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் ஏற்படும். 11ஆம் பாவத்தில் செவ்வாய் நின்ற உபநக்ஷத்திரமாக இருந்தது அப்படின்னா 100% மினிஸ்ட்ரி கன்ஃபார்ம். எந்த மினிஸ்டருங்கிறது அவங்களுடைய 5 லக்னத்தை பார்த்து சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு ஒரு ஜாதகத்தை பார்த்து அதில் ரொம்ப முக்கியமானது டைம் கரெக்ஷன், அதை பண்ணிட்டு நம்ம செக் பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய் நின்ற உபநக்ஷத்திரமாக மாறுதுன்னா வெளிநாட்டில் போய் அரசியலில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. ரிஷி சுனக் மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு இந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடிய வரையஸ்தானம் அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் செவ்வாய் நின்ற உபநக்ஷத்திரமாக இருந்தால் அவங்களுடைய பூர்வீகம் ரூட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு கனெக்ட் ஆகும்.
செவ்வாயுடைய அனுகிரகம் முருகப்பெருமாவுடைய அனுகிரகத்தின் மூலியமாக அவர் போய் அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டராக உட்காரக்கூடிய ஸ்தானங்கள். இப்போ அடுத்து வரக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான கண்டஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய ராமசுவாமின்னு ஒருத்தருடைய ஜாதகத்திலையும் இந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கிறது. அவருக்கு அடுத்தடுத்து ஒரு 5 வருஷம் இல்லை அடுத்த 10 வருஷத்தில் அவர் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கும் இந்த செவ்வாயுடைய பலம் இருக்கிறது. அவர் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து பண்ணிட்டு போகும்பொழுது சுவாமியை வணங்கும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். இந்த ஒரு குமார தாரா நதி கரை தீரத்தில் நான் உட்காந்து பேசுறது எனக்கு ஒரு மகாபாகியம். இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த ஐபிசி தமிழ் பக்தி நேயர்களுக்கு என்னை ரொம்ப சிரம் தாழ்ந்த நல்ல உள்ளங்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள், சந்தோஷம்னு சொல்லலாம். இந்த ஒரு குமார தாராவோட நதியில் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதாவது நிறைய அந்த மெடிசினல் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய அந்த வைத்தியம் சார்ந்த விஷயங்கள், அது உடம்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை சுத்தமாக நீக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள். இதோடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அந்த மாதிரி ஸ்தலங்களில் ஒரு தடவை வந்து நீங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு சுவாமியை போய் தர்ஷனம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் லைஃபே மாற்றிக்கக்கூடிய ப்ராப்ளம் ஏற்படும், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இந்த கொக்கே சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தரோனு கொண்டு வந்த ததாஸ்தன்றி. வணக்கம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர். டாஸ்லா ஆல் டே லிப் கலர் அவைலபிள் இன் 30+ ஷேட்ஸ் at ₹200.